ஆதியும் அந்தமும் இல்லாத சோதியாக இருக்கக்கூடிய இறைவனை, கதிரவன் மறைந்தாலும் மறைப்பொருளாக இருக்கக்கூடியவனை, இன்று இந்த சிறப்பான ராத்திரியில், சிவன் ராத்திரியில் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்னும் தலைப்பில் ஒரு சில சிந்தனைகளை முன்னெடுக்க வாய்ப்பளித்த நல்கிய சொக்கநாதர் உடனுரை மீனாட்சி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு நன்றிகளும், இங்கு குழுமியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும். அன்பர்களே, நீடு வாழ வேண்டும், நிறைய நாட்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஒரு வேண்டுதலாக, மறைமுக வேண்டுதலாக கூட இருக்கலாம். இந்த கேள்வியை வள்ளுவனிடம் முன்வைக்கிறோம். முதல் அதிகாரத்திலேயே, கடவுள் வாழ்த்து அதிகாரத்திலேயே இதற்கான விடையை மறைமுகமாக காண்பிக்கிறார். என்ன இருந்தாலும் ஆண்டவனுடைய ஐந்து தொழில்களில் ஒரு தொழில் மறைத்தல் என்று அல்லவா? மறைந்து ஒரு விடயங்களை கண்டுபிடிப்பது என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதுதான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்ப ரொம்ப நாள் கழிச்சு டாக்டர் பால் சொல்லிதான் நமக்கு தெரியும், இட்லி அவிச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இப்ப வெளிநாட்டுக்கு வந்ததுனால தெரியும். இப்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த அவித்தல் அப்படின்ற சொல் தமிழுக்கே உரித்தான மிக அழகான சொல். இந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில சொற்றொடர்களை சேர்ந்து சிந்தித்து பார்க்கலாம். இதோ இங்கு குழுமி இருக்கிறார்களே நம்மில் சிலர், அவர்களை அடைமொழியிட்டு சொல்லும் பொழுது ஆன்று அவிந்த சான்றோர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் ஒன்று உண்டு. மற்றொன்று, சமையல் கலை நிபுணர்கள் சொல்வார்கள், இது அவித்து விட்டால், நெல்லை அவித்து விட்டால் விதைக்க முடியாது, அப்படி ஒரு சொற்றொடர். இன்னொன்று, எதையாவது உன்னை அவிச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு நல்லது அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய யூடியூப் சொற்றொடர் ஒண்ணு இருக்கு. இப்ப எப்படி பார்த்தாலும் இந்த அவியல் என்ற இடத்தை அடைந்த பொருளோ, அவித்தல் என்ற தொழிலை அடைந்த உயிரோ மீண்டும் அந்த தவறை இழைக்க முடியாததாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சொல் அவித்தல். ஆனா எதை அவிக்க சொல்லுகிறார் வள்ளுவர்? ஐந்து பொறிகளை அவிக்க சொல்லுகிறார். இப்ப இந்த பொறின்ற சொல்லுக்கு ஒரு விளக்கம் தேடணும். தீப்பொறி தெரியும், தீப்பொறி ஆறுமுகம் தெரியும், வடிவேலு தெரியும். ஆனா பொறி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இங்கு நம்மில் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய பெயர் இந்த பொறியை தாங்கி இருப்பவர்கள். நம்ப முடியல. உலகின் இயல்பை படிக்கக்கூடியது இயற்பியல், வேதிப்பொருளை படிக்கக்கூடியது வேதியியல், தாவரத்தை படிக்கக்கூடியது தாவரவியல், விலங்கை படிக்கக்கூடியது விலங்கியல், இலக்கை நோக்கி அமைந்த இயல் இலக்கியம். இதோ உங்களில் என்னையும் சேர்த்து பொறியியல் படித்து வந்த பொறியாளர்கள். அப்ப இந்த பொறி அங்க இருக்கு. இன்ஜினியரிங்க்கு ஏன் பொறியாளர், பொறியியல் அப்படின்ற பெயர் வைத்தார்கள்? ஆங்கிலத்தில் இன்ஜினியர் அப்படின்ற சொல்லை எடுத்து மிடில் இங்கிலீஷ்ல பார்த்தால், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டை இயக்க கற்றுக்கொள்வர்கள், one who can devise or construct an instrument, one who can operate an instrument is called as an engineer. தமிழ் இதனை நன்கு அறிந்து சொன்னது, பொறி என்றால் கருவி, கருவியை உபயோகிக்க தெரிந்தவன் பொறியாளன். ஐந்து பொறி என்றால் கண் காது நாநாசி மேனி, இந்த ஐந்து பொறிகளை அவித்தவன் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழலாம் என்பதுதான் அந்த பொருள். அப்ப இந்த ஐந்து பொறிகளை அவித்தவர்கள் தான் இந்த அடியவர்கள். ஒரு உண்மை கதை இதோ உங்களுக்காக. சீர்காழியில் ஒரு நாள் ஒருவர் கோவிலில், தோணியப்பருடைய கோவிலில் மாட்டிக்கொள்கிறார். அவருக்கு உடல் பிணியும் இருக்கிறது, பசிப்பிணியும் இருக்கிறது. வாகனங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்தில் தன்னை அறியாமல் ஓய்ந்து உறங்கி விடுகிறார். அப்படி உறங்கி விட்டவருக்கு குருக்களுடைய பெண்ணாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சிறுமி நடந்து வரக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. அந்த பசிப்பினியில இருக்கார், உடல் பிணியில இருக்கார், அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த குழந்தை வருது,
இந்த குழந்தை வந்து அவருக்கு அமுது ஊட்டுகிறது. எங்க சீர்காழியில அதே பொன் வண்ண கிண்ணத்தில் அமுது ஊட்டிய அம்மை இருந்த அதே கோவிலில் இந்த சீர்காழியில் இவருக்கு உடல் பிணியும் பசிப்பிணியும் இருந்த ஒருவருக்கு ஒரு குழந்தை உணவு ஊட்டுகிறது. உணவு ஊட்டியவரிடம் கேட்கிறார், பசிப்பின் பிணியை போக்கிவிட்டாயே, உடல் பிணியை உன்னால் போக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இதோ உடல் பிணி உனக்கு மறைந்தது, உனக்கு தாண்டவன் என்ற பெயர் உண்டு, சீர்காழியில் இருந்து 12 காத தூரம் இருக்கக்கூடிய சிதம்பரத்திற்கு சென்று அங்கு முதன் முதலாக உனக்கு என்ன சொல் தினமும் கேட்கிறதோ அந்த சொல்லையே வைத்து நீ இறையை பாடக்கூடிய பெருமையும் அடைவாய் என்று சொல்லி அந்த குழந்தை மறைந்து விடுகிறார். மறுநாள் காலையில வராங்க, கதவு திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும் பொழுது தோணியப்பருடைய நிலைநாயகியினுடைய அந்த கோவில்ல இவர் இந்த கிண்ணத்தோட நிக்கிறாரு. குருக்கள் அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு எல்லாம் பயம், எப்படி இந்த பிணியில இருந்தவன் இன்னைக்கு ரொம்ப தேஜஸா இருக்கானே, முத்து போல ஒளிர்றானே, தாண்டவனா முத்து தாண்டவனான்னு தெரியலையே அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்கிறார், அம்மை வந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன், அவள் எனக்கு இந்த பிணியை போக்கி இருக்கலாம் என்று நினைக்கிறேன், எனக்கு கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிதம்பரத்திற்கு செல்லுகிறார். செல்லும் பொழுது அவருக்கு முதல் வார்த்தை கேட்கிறது, பூலோக கைலாசகிரி சிதம்பரம் என்று அந்த சொல்லை வைத்து பாட ஆரம்பிக்கிறார். யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்பர்களே? இன்று பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற திருதாது கீர்த்தனைகள் என்ற முறையை முதன் முதலில் அமைத்த தமிழ் மூவர்களில் முதல்வரான 1500 AD இருந்த முத்து தாண்டவரை பற்றித்தான் அந்த விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முனைந்தேன். பொறிவாயில் 5 அவிக்க இவருக்கு அந்த நீடு வாழ்வு கிடைத்தது. இதோ பசிப்பினி வாயால் அதனை உண்டு கொண்டு அதனை அவித்தார். உடல் பிணி மேனியில் அந்த பிணியை நீக்கினார். செவியில் அந்த சொல் கேட்க பாடல் ஆரம்பித்தார். கண்ணால் பார்ப்பதற்காக சிதம்பரம் சென்றார். ஒரே ஒரு பொறி மட்டும் விட்டுட்ட. என்ன அந்த பொறி? மூக்கு. வாசனை எங்க வந்துச்சு? எங்க அவிச்சார் கடவுள் வாசனை அவருக்கு? திருச்சந்த விருத்தத்துல வைணவ இலக்கியத்துல ஒரு பாட்டு, பூ நிலாய 5 மாய், புனல்கண் நின்ற 4 மாய், தீ நிலாய 3 மாய், சிறந்த கால் 2 மாய், மீ நிலாய 1 மாய், வேறு வேறு தன்மையாய் மீ நிலாய வண்ண நின்ன யார் நினைக்க வல்லரோ. என்னடுக்கி செய்யும் இந்த உலகம் 5 பூதங்களால் ஆனது. அந்த 5 பூதங்கள்ல ஒன்னொன்னு குறைஞ்சிட்டே வரும். வானத்துக்கு ஒளி மட்டும்தான் இருக்கு. வானத்துக்கு அடுத்து வரக்கூடிய காற்றுக்கு 2 தத்துவம், ஒளியும் இருக்கு உணரவும் முடியும். காற்றுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தீக்கு 3 பார்க்கவும் முடியும், 3வது தத்துவத்தை சேர்த்துக்கு. காற்றுக்கு தீக்கு அடுத்து வரக்கூடிய புனல் இருக்கே அதுக்கு சுவை அப்படின்னு 4வது தத்துவம் சேருது. இதோ உட்கார்ந்து கொண்டிருக்குமே, மழை பெஞ்சா ஒரு வாசனை வருமே, மண் வாசனை என்று பூ நிலாய 5 மாயின்னு வைத்துக் கொள்ளுது. புனர்ஜென்ம வாசனை அடைந்தார்கள்னு ஒரு சொல் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோமே, அந்த புனர்ஜென்ம வாசமாக இசை பரம்பரையில வந்து பிணியில் இருந்த முத்து தாண்டவர் பாடல்கள் பட பாடி இன்று தமிழ் கீர்த்தனைகளில் இருந்து இந்த சரணம் பல்லவி அனுப்பல்லவி தொடுப்பு எடுப்பு முடிப்பு என்று வழங்கியிருக்கிறார். அதில் ஒரு பாடலை நாமும் காட்சிப்படுத்தலாம் என்று நடன ஆசிரியை வித்யா மதுபாலா அவர்களின் துணை கொண்டு ஆடிக்கொண்டாரை உங்கள் முன் படைக்க நாங்கள் மிக தாழ்மையுடன் எந்த தவறு இருந்தாலும் பொறுத்தருளுமாறு கேட்டு இதோ அப்பாடல் உங்களுக்காக. ஆடிக்கொண்டார்ந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ, ஆடிக்கொண்டார்ந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ, நாடி துதிப்பவர் பங்கில் ஊரை நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர், நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நாடி.
நம்பர் திரு செம்பொன் அம்பலவானராடி கொண்டார்ந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ பங்கய பாத சிலம்ப செய்தாட பாத சலங்கைகள் கிங்கி நின்றாட பங்கய பாத சிலம்ப செய்தாட பாத சலங்கைகள் கிங்கி நின்றாட பொங்குமுடனே உரித்து தரித்த புலிதோல செய்தாட பொங்குமுடனே உரித்து தரித்த புலிதோல செய்தாட செங்கையிலேந்திய மண்மழுவாட செம்பொற்கழைக்கன் முயலகனாட செங்கையிலேந்திய மண்மழுவாட செம்பொற்கழைக்கன் முயலகனாட கங்கையில் நம்பிரை செஞ்சடையாட கனகசபை தண்ணீலே ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரபம் படம் விரிதாட ஆரணவமணி மாலைகளாட ஆடும் மரபம் படம் விரிதாட சீரணி கொன்றை மலர்த்தொடையாட சிதம்பரத்தேராட சீரணி கொன்றை மலர்த்தொடையாட சிதம்பரத்தேராட பெரணி வேதிகர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட பெரணி வேதிகர் தில்லை மூவாயிரம் பேர்களும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளியை எதிர்த்து நின்றாட காரணி காளியை எதிர்த்து நின்றாட காரணி காளியை எதிர்த்து நின்றாட கனகசபை தண்ணீலே ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ நேர்த்த கணபதி வேல நின்றாட நேர்த்த கணபதி வேல நின்றாட கணபதி கணபதி நேர்த்த கணபதி வேல நின்றாட வேல நேர்த்த கணபதி வேல நின்றாட நின்றயன் மாலுடன் இந்திரனாட நேர்த்த கணபதி வேல நின்றாட நின்றயன் மாலுடன் இந்திரனாட முப்பத்து முக்கோடி தேவருடனே முனிவரும் நின்றாட முப்பத்து முக்கோடி தேவருடனே முனிவரும் நின்றாட மெய்பத்தி மேவும் பதஞ்சலியாட வக்ரம பாதரும் நந்தியுமாட மெய்பத்தி மேவும் பதஞ்சலியாட வக்ரம பாதரும் நந்தியுமாட ஒப்பற்ற சிவகாமி அம்மையும் கூடவே நின்றாட ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காண கண்ணாயிரம் வேண்டாமோ ஓ அன்பர்களே மணிவாசகரிடம் இவ்வளவு எழுதுகிறீர்களே எங்கே அந்த இறைவன் என்று கேட்டார் அங்கு போய் ஒரு விரல் சுட்டி காண்பித்தாராம் அதற்கு பிறகு மணிவாசரை பார்க்க முடியவில்லை அதுபோலவே இந்த முத்துத்தாண்டவரையும் ஒரு நாள் பாடிக்கொண்டே இருந்தாராம் அங்கு சோதியாக கலந்து விட்டார் அந்த ஒரு வாய்ப்பை அந்த ஒரு காட்சியை அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த நினைவை இந்த சிறு படைப்பு கிடைத்திருக்குமானால் பிழை பொறுத்து அருளி எங்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை நல்குவீர்கள் என்று கோவில் நிர்வாகத்திற்கு நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் நன்றி நன்றி ரொம்ப அருமையா
பார்த்திபன் ரவிக்குமார் ரொம்ப அழகா பண்ணாரு. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். தேங்க்யூ சோ மச். So the dance was so blissful. Thank you so much again. Yeah. So we are ready for the next segment.